ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டுடே ஆ க்ளாஸ் லெசன் நம்பர் சிக்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ சீ திஸ் பிக்சர் எல்லோரும் இந்த பிக்சரை பாருங்கள் இப்போ நமக்கு எப்படி பார்ட்ஸ்லாம் இருக்குது கண் காது மூக்கு அதே மாதிரி பிளான்ஸ் ஹேவ் ஆல்சோ எ பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீஃப் செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரூட் தேர்ட் ஒன் இஸ் ஃப்ளவர்

உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி த்ரீ எடுத்துக்கோங்கடா ஃபர்ஸ்ட் ஒன் வி நோ தேட் பிளான்ஸ் ஆர் லிவிங் திங்ஸ் தே ஹாவ் அ பாடி விச் நீட்ஸ் ஏர் வாட்டர் அண்ட் ஃபுட் த பாடி ஆஃப் அ பிளான்ஸ் இஸ் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் பிளான்ட் ஆல்சோய லிவிங் திங்ஸ்ன்னு பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு ஏர் வாட்டர் அப்புறம் ஃபுட் இதெல்லாமே என்ன பண்ணும் அது வளர்கிறதுக்கு தேவைப்படுது அது மாதிரி நமக்கு எப்படி வித்தியாசமான பார்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி பிளான்ட்டுக்கும் என்ன பண்ணும் வித்தியாச வித்தியாசமாக பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகே வாடா அது மாதிரி அது தனக்கு தேவையான ஃபுட்டு அப்படிங்கவும் அது எங்கேருந்து சேகரிக்கும் அப்படின்னா சன்லைட்டில் இருந்து தனக்கு தேவையான எல்லா ஃபுட்டையும் சேகரிச்சுக்கிறோம் இதை பற்றி நீங்கள் ரொம்ப விளக்கமாக பெரிய கிளாஸஸ் போகிறப்போ ஃபோட்டோஸ் இந்த டீஸ்னு சொல்லி படிப்பீங்க அப்புறம் நீங்கள் அதுக்கு கீழே கொடுத்துருக்குற பிக்சரை பாருங்கள் ஃப்ளார் ஃப்ரூட் ரூட் ஸ்டெம் லீஃப் மிஸ் ஃபஸ்ட்டு காம்ச்சனில் அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரூட்டை மட்டும் ரூட்டுன்னு போட்டுட்டு ரூட்டுக்கு மேலே அந்த ஸ்டெம் வரைக்கும் இருக்கிற பிளேஸஸ் என்ன போட்டிருக்காங்க ஷூட்டுன்னு போட்டிருக்காங்க அதாவது பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு பூமிக்கு மேலே நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஷூட்டுன்னு நம்ம பார்க்க முடியாமல் கிரவுண்டு அதாவது நிலத்துக்குள்ளே இல்லையா அதை வந்து ரூட்டுன்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்குறாங்க ஓகே வடா அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க த பார்ட்ஸ் ஆஃப் யர் பிளான்ஸ் தட் வி சி அபவ் த கிரவுண்ட் இஸ் கால்டு த ஷூட் த பார்ட் ஆஃப் த தேட் ரிமைன்ஸ் அண்டர் த கிரௌண்ட் இஸ் கால்டு த ரூட் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி ஷூட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி ரூட் இப்போ ஃபஸ்ட்டு ரூட் பற்றி பார்க்க போகிறோம் த ரூட் த ரூட் இஸ் த அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் ரூட்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ் எ பிளான்ட் மே ஹாவ் அ ஃபைப்ரஸ் ரூட் ஆர் அ டேப் ரூட் அதாவது ரூட்ஸில் வந்து ரெண்டு வகை இருக்குது அதில் ஃபஸ்ட் ஒன்று ஃபைப்ரஸ் ரூட் செகண்ட் ஒன்று டேப் ரூட் ஃபைப்ரஸ் ரூட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அது வந்து லைட்டாக தான் வந்து பூமிக்குள்ளே புதஞ்சிருக்கும் அதை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் எடுத்துடலாம் நீங்கள் வந்து வெங்காய செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிடுங்கி பிடுங்கி தான் என்ன செய்வாங்க எடுப்பாங்க அதுக்கு கீழே இந்த மாதிரியான பேஸ்டு தான் இருக்கும் இதை நார்வேர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரியாடா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைப்ரஸ் ரூட்ஸ்

நீங்கள் கீழே பிடுங்கி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த புல் வகைகள் எல்லாமே இந்த ஃபைப்ரஸ் ரூட்டை தான் சார்ந்து இருக்கும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் புல்லை பிடுங்கி பார்த்தீங்க அப்படின்னா அதோடய வேர் வந்து என்ன செய்யணும் தான் நீளமாக இருக்கும் ஆனால் என்ன செய்யும் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே டேப் ரூட் எ திக் மெயின் ரூட் க்ரோஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் மெனி ஸ்மாலர் ரூட்ஸ் க்ரோ ஃப்ரம் திஸ் மெயின் ரூட்ஸ் Plants like balsam லைக் பால்சம் அண்ட் பீன் roots tap root அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இதுக்கு பேர் வேர்னு சொல்லி சொல்லுவாங்க இது பூமி கடியில் ரொம்ப நீளமாக போகும் ப்ளஸ் அதோடைய கிளைகள் மாதிரி என்ன செய்யும் நிறைய ரூட்ஸ் போகும் இங்கே உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களே ஏடா ஸோ இந்த பீன்ஸ் பால்சம் இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த இதுக்கு வந்து எடுத்துக்காட்டான செடிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கோங்கடா பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் த ஸ்டெம் ஸ்டெம் அப்படின்னா தண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே வாடா த ஸ்டெம் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த ஷூட் த ஸ்டெம்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் ஆர் வெரி ஹாட் ஸ்ட்ராங் அண்ட் உட்டி அதாவது நம்மளுடைய செடிகள்லையேவும் ரொம்ப அதாவது செடியாகவும் மரமாகவும் இருந்தால் அதில் முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் அதாவது அந்த தண்டு தான் அது வந்து சில மரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு நீம் ட்ரீயோ இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ட்ரீயோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கீழேருந்து போகிற மரம் எப்படி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ப்ளஸ் ரொம்ப அப்படி உட்டியாக மரக்கட்ட கட்ட மாதிரி என்ன செஞ்சிரும் மரம் எப்படி இருக்கும் கோகோனட் அண்ட் நீம் ட்ரீஸ் ஹாவ் ஹார்ட் அண்ட் உட்டி ஸ்டெம்ஸ் இங்கே பக்கத்தில் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா கோகனட்டும் நீமும் கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக உட்டியாக இருக்கும் தே ஆர் கால்ட் ட்ரங்க்ஸ் இப்படி ஹார்டாக உட்டியாக இருக்கக்கூடிய பேர் தான் என்னதுன்னா ட்ரங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ட் தே கீப் த ட்ரீஸ் அப்ரைட் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ட்ரீஸ் வந்து அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக வளர்ந்துட்டு போகிறதுக்கு என்ன சார் இது ரொம்பவே யூஸ் ஆகுது ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு த ஸ்டெம்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் ஆர் சாஃப்ட் அண்ட் க்ரீன் ஈவன் தென் தே கீப் த பிளான்ஸ் அப்ரைட் சில இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் க்ரீன் கலரில் இருக்கும் இதுவும் என்ன பண்ண ஸ்டெம்ஸ் அப்படிங்கிறது அந்த கிளைகள் நேராக மேலே போய் அந்த செடி வளர்கிறதுக்கு நீங்கள் பக்கத்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பனானா பிளான்ட் கொடுத்துருக்காங்க அதை பாருங்களேன்டா நீங்கள் பனானா பிளான்ட்டில் போய் அதை பிச்சிங்கன்னா பிக்க முடியும் தானே கீழே இருந்து அந்த இதெல்லாம் போகும் தானே அது எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் பிச்சு பார்க்கலாம் அதே நீங்கள் போய் ஒரு கோகனட்லையோ நீம்பிலையோ உங்களால் வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அதை பிக்க முடியும்னா அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதுதான் இதுக்குள்ளே டிஃப்ரென்சியேஷன் Uh, banana and பனானா அண்ட் பப்பாயா பிளான்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் பனானாவும் பப்பாயும் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் த ஸ்டெம் ஆஃப் சம் plants ஆர் வெரி சாஃப்ட் and வீக் அண்ட் cannot ஹோல்ட் த பிளான்ட் upright. ஸோ தே நீட் சப்போர்ட் சம் plants க்ரீப் ஆன் த சர்ஃபேஸ் மணி plant அண்ட் பம்கின் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடி வகைகளில் பார்த்துருக்குறோம் அதனால் என்ன பண்ண முடியாது எந்திரிச்சு நிற்கவே முடியாது அப்படியாப்பட்ட ட்ரீஸ்க்கு என்ன தேவைப்படும்னா ஒரு சப்போர்ட் ஒரு ஸ்டிக் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கொடுத்து அதில் என்ன செஞ்சுருப்பாங்க அந்த கொடி சுற்றி சுற்றி வளரும் அதே மாதிரி தரையில் படரக்கூடியது பம்கின் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எப்படின்னா கொடியில் பட அப்படியா தரையில் படர்ந்து 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 இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெம்ஸ் ரொம்பவே சாஃப்டாகவும் வீக்காகவும் இருக்கும் இது வந்து செடி நேராக வளர்கிறதுக்கு என்ன பண்ணாது யூஸ் பண்ணாது யூஸ் ஆகாது ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி லெசனில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸில் ரூட்ஸும் ஸ்டெம்மும் பார்த்துருக்குறோம் இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இதை நீங்கள் மறுபடி மறுபடியும் வீட்டில் வச்சு நல்லா ரீட் பண்ணி பாருங்கள்